ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு நான் ஸ்டாப் மீடியா யூடியூப் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள ஐலான் திரைப்படம் நல்ல ஒரு வசூலை ஈட்டியிருக்கதா படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த படக்குழுவோட அறிவிப்பை கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த திரைப்படமானது நல்ல ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்குது. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் லெவலுக்கு உண்டான ஸ்டாண்டர்டோடைய கூடிய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் நிறைத்த ஒரு ஏலியனை மையப்படுத்தின கதை தான் இது. ஸோ ஏலியன் காமிக்கணும் அப்படின்னா விஎஃப்எக்ஸில் ரொம்பவே நல்ல ஒரு தரம் இருக்கணும். அந்த தர ஓரளவுக்கு ஒரு நல்ல தரமான படமாகவே அமைஞ்சிருக்குது. அதே சமயத்தில் இந்த திரைப்படம் காமெடியும் நல்ல கலக்கிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காமெடி விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட ஒரு கதையில் நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படமானது பொங்கலுக்கு வெளியாகி நல்ல ஒரு வசூலை ஈட்டிட்டு வந்தது. இந்த நிலையில் படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்ததோ அது போலவே படம் புக்கிங்கும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்த நிலையில் இந்த திரைப்படம் தற்போது 50 கோடி ரூபாய் அளவுக்கு வசூலை வாரி குவித்துள்ளதாக அந்த திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அந்த திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேஜேஆர் ஸ்டுடியோஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வேர்ல்டு வைடு 50 க்ரோர்ஸின் 50+ க்ரோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க.